Hello, I'm Dr. R. Vaidyanathan. I secured this time All India rank 37th, second ranker from Tamil Nadu. இது என்னோட தேர்ட் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன். ஸ்மார்ட் லீடர்ஸ் வந்து இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை ப்ரிப்பரேஷன். சிவராஜ் சார் வாஸ் மோர் தென் அ சார், ஹி வாஸ் மை மென்டர் ஃபார் திஸ் ப்ரிப்பரேஷன். ஐ வாஸ் வெரி மச் க்ளோஸ் டு சார். என்ன ஏதாச்சும் டவுட்னா நான் டேரெக்டாக சார்கிட்ட வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி பேசுகிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இன்க்ளூடிங் சில டைம் வந்து ரெண்டு இன்டர்வியூ போய் எனக்கு சரியாக வராத சுச்சுவேஷனை நான் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், சார் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னோடய சோஷியாலஜி ப்ரிப்பரேஷன் இந்த தடவை நான் 262 ரேங்க் வாங்கியிருக்கேன், சாரி ரேம் மார்க் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் சிவராஜ் சாரோட கிளாஸ் மெட்டீரியல் அண்ட் கிளாஸ் நோட்ஸ் தான் ப்ரிப்பேர் படித்தேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அகெயின் நான் எல்லா டெஸ்ட் சீரீஸை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணேன். அண்ட் சாரோட டிஸ்கஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஏன்னா டிஸ்கஷன்லேயே மோஸ்ட் ஆஃப் தி கிளாஸஸை வந்து செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தட் வாஸ் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் சார். அக்சசபிலிட்டி டு த சார் வந்து எல்லா டைமும் இருக்கும். எந்த எந்த ஒரு டவுட்டு எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் கேட்கலாம் மாரி இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பை தி க்ளோஸ் டு தி மெயின்ஸ் டைமில் வந்து சார் ஒரு ஹிட் லிஸ்ட் ஒன்று போடுவார். அந்த ஹிட் லிஸ்ட்டுக்காக தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஹால் டிக்கெட் வருதோ இல்லையோ அந்த ஹிட் லிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். எவ்ரி டைம் யூ வில் கோ டு த ஸ்மார்ட் லீடர் சைட் அண்ட் செக் ஃபார் ஹிட் லிஸ்ட். அண்ட் சில டைம் சார் கால் பண்ணி, சார் ஹிட் லிஸ்ட் எப்படி சார் போடுவீங்கன்ற மாதிரி கேட்குறது. ஏன்னா அந்த ஹிட் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி கமிங் டு த எக்ஸாமினேஷன். சார் அதை சேலஞ்சாக எடுத்து பண்ணியிருந்திருக்காரு இத்தனை வருஷமாக. ஸோ தட் ஹெல்ப்டு மீ அ லாட். ஒரு கிராஸ் செக் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி போயிருக்கு, இந்த கொஸ்டினுக்குலாம் நமக்கு ஆன்சர் தெரியுதான்ற ஒரு கிராஸ் செக் மாதிரி இருக்கும். ஸோ ஓ மை தேங்க்ஸ் டு சிவராஜ்வல் சார் அண்ட் சாதிக் சார் அட் திஸ் ஜங்ஷர். என்னோடய சக்ஸஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண இவங்க ரெண்டு பேருக்கும் ஐ டோன்ட் ஹவ் எனி வேர்ட்ஸ் டு சே மை கிராட்டிடியூட். தேங்க்ஸ் சார் அண்ட் தேங்க்யூ. இல்லை, த்ரூ அவுட் மை ப்ரிப்பரேஷன் ஸ்மார்ட் லீடர் இன்ஸ்டியூட் தான் எனக்கு ஒரு பெரிய கைடிங் லைட்டாக இருந்துச்சு. இங்கே இருக்க டெஸ்ட் பேச்சஸ் எல்லாமே இங்கே செக்யூர் பண்ண ரேங்க்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஸோ சாரோடைய கைடன்ஸ் எஸ்பெஷலி சோஷியாலஜி ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்துலேயுமே பெட்டராக இருந்துச்சு. அதனால தான் ஈவன் ஆஃப்டர் ப்ரிப்பரேஷனை விட்டு நான் ஜாப்பில் போன பின்னாடி கூட நான் 1 இயர் கழித்து எனக்கு சர்வீஸ் கிடைச்சதுக்கு சாரோடைய கைடன்ஸ் தான் காரணம். கண்டிப்பாக அவர் போட்ட ஃபவுண்டேஷன்ஸ் தான் இன்றைக்கி எனக்கு சர்வீஸ் கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன்.